நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கவியரசன், எம் கே பட்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்மளுடைய ரொம்பவே வித்தியாசமான குண்டுமணி, கருப்பும் சிவப்பும் கலந்த மாதிரி இருக்கும் குண்டுமணி, அதோட செடியை வந்து நம்ம எப்படி வீட்லயே வளர்க்குறதுதான் பார்க்க போறோம். இதுதான் குண்டுமணி செடி, பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம மலைநெல்லிக்காய் எப்படி நம்ம சாப்பிட்டு தண்ணி குடித்தா இனிப்பாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த இலையும் நீங்கள் வந்து மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா இனிப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். குன்றின்மணி, குண்டுமணி இப்படி வந்து நிறைய பேர்கள் இருக்குங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாவரத்தோட விதை தான். பழங்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தங்கத்திலையோ மருந்தையோ வந்து அளவிடுறதுக்கு இதை தான் பயன்படுத்துவாங்க. குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்ற வார்த்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது ஏன் அப்படின்னா, அந்த குண்டுமணி அளவை வச்சு தான் தங்கத்தோட அளவை வந்து நிர்ணயிச்சாங்க. இதில் நிறைய ரகங்கள் இருக்குது. பொதுவாக அதோட வண்ணத்தை வச்சு தான் அதை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பும் கருப்பும் கலந்தது இருக்குது, முழு வெள்ளையாக இருக்கிறது இருக்குது, முழு சிவப்பாக இருக்கிறது இருக்குது, முழு கருப்பாக இருக்கிறது இருக்குது, பச்சை நீளம் மஞ்சள் இப்படி நிறைய ரகங்கள் வந்து வண்ணத்தை பொறுத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு சில ரகங்கள் வந்து கொடி வகை தாவரமாக இருக்கும், ஒரு சில ரகங்கள் வந்து மரமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த செடியை வந்து வீட்டில் வளர்க்கலாம். இந்த குன்றின்மணி வந்து விஷத்தன்மை கொண்டது, அதாவது இதோட விதை இப்போ இந்த கொட்டை மட்டும் விஷத்தன்மை கொண்டது. இதை நம்ம அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா உயிரிழப்பு வரைக்கும் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதோட இலைகள் எல்லாமே மருத்துவ பயன்கள் கொண்டதாக இருக்குது. இந்த விதையை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ நார்மலாக சின்னதாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த சிவப்பும் கருப்பும் கலந்த அந்த நிறத்தில் இருக்க குன்றின்மணி, அதுவும் உங்களுக்கு வந்து ஊறுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எந்தெந்த குண்டுமணிங்களும் நல்லா உங்களுக்கு உப்பி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா முளைச்சி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிற காட்டுப்பகுதிகளில் வந்து நல்லா வளரும். புதர்கள், முள் புதர்கள்லாம் வந்து பற்றி அதில் கொடியாக படர்ந்து ஆனால் நல்லா வளருங்க. இந்த இலைகளை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் சாப்பிடலாம். இது வந்து மருந்தாக இதை பயன்படுத்துகிறத வந்து அது கரெக்டாக தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு இல்லை அவங்கக்கிட்ட வாங்கி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ நம்ம மலை நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை நம்ம சாப்பிட்டு தண்ணி குடித்தோம்னா அது ஒரு மாதிரி தித்திப்பாக இருக்க மாதிரி இதோட இலைகளை சாப்பிட்டுவாலும் இருக்கும். இது வந்து 7 நாட்கள் கழித்து விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. 7-8 நாள் அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வீட்டில் வந்து இந்த செடியை வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வளர்க்கலாம். பொதுவாகவே இந்த குண்டுமணி பார்த்தோம் அப்படின்னா பூஜை அறையில் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெய்வ கடாட்சம் பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக 15 நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு. ஆரம்ப நிலைகளில் வந்து இந்த செடி ரொம்ப பொறுமையாக வளரும், அதனால் செடி வளரலை அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. இந்த குன்றுமணியை வந்து களிமண்ணில் பிள்ளையார் செய்வாங்கல்ல, அந்த பிள்ளையோட கண்ணாக வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. இது பூக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா கொத்து கொத்தாக பூக்கும். நமக்கு இது வந்து 25 நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு, கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லையா, 1 மாதத்தில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் செடி வளர்ந்துருக்கு. நம்ம மண் பார்த்தோம் அப்படின்னா செம்மண்ணும் மக்கிய தொழுவுரமும் கலந்த கலவையில் தான் வச்சுருக்கோம். கோகோபித் இது வந்து தேவைப்படாது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நீண்ட கால பயிர்னே சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பூ பூத்து விதைகளே வைக்க ஆரம்பிக்கும். 60 நாட்கள் கழித்து எடுத்துகிற பதிவு 2 மாதத்தில் இந்த மாதிரி வரும். முதல்ல ஒற்றை கொடியாக வந்து படர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு புதரோ இல்லை பற்றி படறதுக்கு எது கிடைக்குதோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து நிறைய கிளைகள் வரும். நிறைய அடர்த்தியாக வந்து புதராக வளரக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு புதரில் இது வந்து படர ஆரம்பிச்சுது அப்படின்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு நிறைய கிளைகள் வந்து இந்த கொடியில் வந்து வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட விதைகள் மட்டும் விஷத்தன்மை கொண்டது, இதோட இலைகள் எல்லாமே உங்களுக்கு விஷத்தன்மை கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இதை மருந்துக்கு பயன்படுத்துக்கொள்ள மட்டும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பயன்படுத்தணும். இது வந்து 80 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. பற்றுக்கொடிகள் இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி 4-5 கொடிகள் வந்து வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கொடியோ இல்லை 2 கொடியோ மட்டும் விட்டுட்டு
மீதி எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கொடியோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து ஒரு பந்தலை பிடிச்சதுக்கப்புறமா அதுவே நல்லா பறந்து போய்க்கும். இது வந்து சரியாக 100 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. அந்த பற்றுக்குடி நான் சொன்னேன் ஏற்கனவே, அதில் ரெண்டு மட்டும் விட்டுருந்தேன். அது ரெண்டும் எந்த அளவுக்கு சுற்றி படர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அது பக்கத்துலேயே இருந்த ஒரு காராமணி செடியில் பிடிச்சி அதுக்கு மேலே இருந்த கயிற்றை பிடிச்சி அதுவே ஏறி போயிட்டுருக்கு. நீங்கள் இது மட்டும் போதும், நீங்கள் படறதுக்கு ஒரு இடம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த செடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வளர்ந்துக்கும். பராமரிப்புன்றது பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இது வந்து 150 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. பக்க கிளைகள் நான் சொன்ன மாதிரி நிறையா வச்சுருக்குங்க. ரெண்டே ரெண்டு கிளை தான் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். மீதி எல்லாமே அதிலிருந்து வந்தால் பக்க கிளைகள் தான். இது வந்து பூக்களும் கொத்து கொத்தாக வரும், காயும் கொத்து கொத்தாக வரும். நல்லா முற்றி காய்கள் வந்து வெடித்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலங்களில் பொதுவாக வந்து வெடிக்கும். இது வந்து சரியாக 190 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. பூக்கள் இப்படி தான், இது வந்து மொட்டு பூ பூக்கலை. ஏன்னா இது வந்து அந்த குறிப்பிட்ட சீசனில் தான் பூக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் பூக்கலை. ஸோ இது பூக்கட்டும், பூ பூக்கிறது காய் காய்க்கிறது எல்லாமே நான் ஒரு வேறு ஒரு பதிவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.